பிரித்தானியா புதிய வகையான பயங்கரவாத அச்சுறுத்தலை தற்போது எதிர்நோக்குவதாக பிரித்தானியாவின் பயங்கரவாத ஒழுப்பு பிரிவின் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் லண்டன் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பயங்கரவாத ஒழிப்பு பிரிவின் உதவி ஆணையாளர் மார்க்ரோவி இந்த எச்சரிக்கையை விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் நேற்று திங்கட்கிழமை செய்து வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவின் தற்போதைய நிலைமை தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது பிரித்தானியாவில் தற்போது தீவிர வலதுசாரி பயங்கரவாத அச்சுறுத்தல் காணப்படுவதுடன் பொதுமக்களுக்கு இது மிகவும் சவாலானதாக அமையும் என்றார் மேலும் பிரித்தானியாவில் நிலவும் தீவிர வலதுசாரி பயங்கரவாதம் தொடர்பாக புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள அவர் சர்வதேச பயங்கரவாதிகளுடன் பிரித்தானியா குழுக்கள் தொடர்பு தெரியவந்துள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் இதேவேளை பிரித்தானியாவில் கடந்த வருடத்தில் மாத்திரம் ஐந்து பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன அத்துடன் மூவாயிரம் சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட அறுநூறு பயங்கரவாத சம்பவங்கள் தொடர்பாக தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்